அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் இன்றைக்கி யூனிட் ஒன் பேக்கனுடைய ஆஃப் ஸ்டடிஸ் பார்க்க போகிறோம். ஸோ டுடேஸ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி ஸ்பெஷல் ஆஃப் ஸ்டடீஸ். ஸோ பேக்கனை பொறுத்தவரையிலையும் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபிலாசபி பேசக்கூடிய ஒரு ஆள், பயங்கரமான சயின்டிஸ்ட்டு, நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடியவர், ஒரு ரேஷ்னலிஸ்டிக் திங்கர். அதனால பேக்கரோடைய எசேஸ் எடுக்கிறதா இருந்தால் இருக்கிறதுலையே எடுக்கிறதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வந்து பேக்கரோடைய எசேஸ். அதுலேயும் குறிப்பாக நம்ம ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எஸ்ஏயை வந்து புதுசாக நீங்கள் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம நிறைய இடங்களில் இந்த வாசகங்களை பார்த்துருப்போம். இந்த எஸ்ஏ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பயங்கரமான ஒரு ஸ்டடி சம்பந்தமான கொட்டேஷன்ஸை உள்ளடக்கி இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் லைப்ரரி போகும்போது பார்த்துருக்கலாம், இல்லை பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் பார்த்துருக்கலாம், அல்லது பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் அங்கங்கே சுவர்களில் ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி எழுதப்பட்ட வாசகங்களில் மேக்சிமம் பேக்கனுடைய வாசகங்கள் தான் அதிகம். அதுலேயும் இந்த ஆஃப் ஸ்டடீஸ் அதில் இருக்கக்கூடிய கொட்டேஷன்ஸ் தான் நிறைய பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது உண்மை, சரிங்களா? ஸோ இந்த ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறத நம்ம லைன் பை லைன் டெக்ஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லைனுமே இதில் மிக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது கேள்விக்கு முக்கியம், இது கேள்விக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு விடுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இந்த ஆஃப் ஸ்டடீஸில் கிடையாது. குட்டியான எஸ்ஏ தான், ஆனால் என்னது அப்படின்னா மிக முக்கியமானது, சரிங்களா? ஸோ ஒரு நான் மேஜரில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், ஆங்கில இலக்கியம் படிக்காதவங்களுக்கும் பேக்கனுடைய இந்த ஆஃப் ஸ்டடீஸ் பற்றி தெரிய வாய்ப்பு இருக்கும். அதனால கொஸ்டின் செட்டர்ஸ்னுடைய வியூ எப்படி இருக்குது நம்ம திங்க் பண்ண முடியாது, ரொம்ப டெப்த்தாக கூட கொஸ்டின் இருக்கலாம். ஸோ ஆஃப் ஸ்டடீஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துருவோம். ஸோ அந்த டைட்டில் பாருங்க, ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம படிப்பு சம்பந்தமானது, கல்வி கற்றல், அதை மட்டும்தான் இந்த எஸ்ஏ பேசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. இந்த ஸ்டடி அப்படிங்கிறது படிக்கிறதுன்னு நம்ம எடுத்துக்கணும், ரீடிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? ஒரு புக்கு படிக்கிறோம், இந்த புக்கு எப்படிப்பட்ட படிப்பாக இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கலாமா, இல்லை கொஞ்சம் விட்டு விட்டு படிக்கலாமா, எந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கிறது? நம்ம படிக்க உட்காடுறோம், சிலர் வந்து படிக்க உட்காருவாங்க, ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு உட்காந்துருவாங்க, சாயந்தரம் 5 மணி இருந்தாலும் எந்திரிச்சு வர மாட்டான், அவனுடைய பணிகளை பார்க்க மாட்டான், உலகத்தை பார்க்க மாட்டான், நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதையும் அட்டன் பண்ண மாட்டான், அப்படி இருந்துடலாமா? இப்படின்னு படிப்பு, அதாவது வாசிப்பு, வாசிப்புக்கு சம்பந்தமான கற்றல், இப்படித்தான் நம்ம இந்த எஸ்ஸேயை தொடங்கணும், சரிங்களா? ஸோ ஆஃப் ஸ்டடி அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது அப்படிங்கிற மீனிங்கை அப்படி ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது. ஆஃப் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு புத்தக வாசிப்பு எப்படியெல்லாம் இருக்கணும் பாருங்க. ஸ்டடீஸ் அப்படின்னா நீங்கள் ரீடிங்னு போட்டு, ஒரு மனசுக்குள்ளே நம்ம ரீடிங்னு போட்டு பாருங்க, அப்போ கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. டிலைட் ப்ளஸ் ஷோ ஆர்னமெண்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அண்ட் எபிலிட்டி ஆட்டிடியூட். தேர் இஸ் சீஃப் யூஸ், கற்றலினுடைய அல்லது வாசித்தலினுடைய சீஃப் யூஸ் ஃபார் டிலைட் இஸ் இன் ப்ரைவேட்னஸ் அண்ட் ரிட்டையரிங். அந்த கற்றல் அப்படிங்கிறது, வாசிப்பு அப்படிங்கிறது எப்போ டிலைட்டை கொடுக்கும் அப்படின்னா அதனுடைய உயர்ந்த சீஃப் யூஸ் ஃபார் டிலைட் தான், நம்மளை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது. இஸ் இன் ப்ரைவேட்னஸ் அண்ட் ரிட்டையரிங். நீங்கள் வந்து இஃப் யுவர் ஃபீல் அ லோன்லி, இஃப் யூ ஆர் சர்வைவிங் யுவர் லைஃப் இன் சாலிட்யூட்ஸ், தனிமையே உங்களுடைய வாழ்க்கையில் அதிக நேரம் நீங்கள் பயணம் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த கற்றல், இந்த வாசிப்பு உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும். எந்த சொந்தமும் பக்கத்தில் இல்லை, புத்தகத்தை எடுத்து ரீட் பண்ணுறோம், தட் இஸ் எனஃப். ஒதுங்கி வாழ்கிறோம், அப்பவும் இந்த கற்றல் வந்து உங்களுக்கு பயனளிக்கும், உங்களுக்கு டிலைட் கொடுக்கும். ஃபார் ஆர்னமெண்ட் இஸ் இன் டிஸ்கோர்ஸ். ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறோம், அவர் திடீர்னு அமெரிக்காவை பற்றி பேசுகிறார், அட்லீஸ்ட் நம்ம இந்தியாவை பற்றியாவது பேசணும். ஸோ நம்மளுடைய ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு டிஸ்கஸ், ஒரு பேசுறதுக்கு, அவங்கள்ட்ட ஒரு வாதாடுறதுக்கு இந்த வாசிப்பு அப்படிங்கிறது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ டிலைட் இஸ் இன் ப்ரைவேட்னஸ் அண்ட் ரிட்டையரிங், ஆர்னமெண்ட் இஸ் இன் டிஸ்கோர்ஸ், அண்ட் எபிலிட்டி இஸ் இன் த ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிஸ்போசிஷன் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஏறெடுத்து பார்த்து அதை வாங்கலாமா கூடாதா, இவனுக்கு அதை கொடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத முடிவு பண்ண வைக்கிறது இந்த நாலேஜ்.
கற்றலின் மூலமாக வரக்கூடிய அந்த திறன் தான் நம்மளை ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண வைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட். இது ஸோ இதில் நமக்கு எப்படி கொஷின் வரலாங்கிறது உங்களுக்கே தெரியும். டிலைட் பிளாங்க் போட்டுருவாங்க, ஆர்னமெண்ட் பிளாங்க் போட்டு இந்த மூணையும் ஃபில் இந்த பிளாங்க்ஸில் ஆப்ஷனாக கொடுத்துருவாங்க. கரெக்டாக எடுத்து சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு போகணும். ஃபார் எக்ஸ்பர்ட் மேன் கேன் எக்ஸிக்யூட் அண்ட் பர்ஹாப்ஸ் ஜட்ஜ் ஆஃப் பர்டிகுலர்ஸ் ஒன் பை ஒன். எக்ஸ்பர்ட் மேன் இதில் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த எக்ஸ்பர்ட் மேன் அப்படிங்கிறது தோஸ் ஹூ ஆர் நாட் அ வெரி சின்சியர் டு ஸ்டடி, தோஸ் ஹூ ஆர் நாட் ரெடி டு ரீட், அவங்கள எக்ஸ்பர்ட்னு வச்சுக்கோ. அவன் வந்து எல்லாம் தெரிஞ்சவன். இப்படி போட்டு அந்த எக்ஸ்பர்ட் மேன் கேன் எக்ஸிக்யூட், அவன் வந்து படிக்காமலே என்ன பண்ணிடுவான் அப்படின்னா எல்லா விஷயங்களையும் சாதிச்சிருவான். பெர்ஹாப்ஸ் ஜட்ஜ் ஆஃப் பர்டிகுலர், சில விஷயங்களுக்கு அவன் வந்து இது நல்லது கெட்டது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவன் அனுபவ பாடத்தின் மூலமாக கற்றிருப்பான். நம்ம ஊரில் பெரிய ஆள் இப்போ கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்கிறோம், படிக்காத மாமேதன் அவரை சொல்கிறோம். அவர் வந்து மனசுல இருந்து செய்வார்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸ்பர்ட் மேன் கேன் எக்ஸிக்யூட், அப்படிப்பட்டவங்க எல்லாம் எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவாங்க, அவங்க எல்லா விஷயத்தையும் ஜட்ஜும் பண்ணிடுவாங்க. பட் த ஜென்ரல் கவுன்சில்ஸ் அண்ட் த பிளாட்ஸ் அண்ட் மார்ஷலிங் ஆஃப் அஃபேர்ஸ் கம் பெஸ்ட் ஃப்ரம் தோஸ் தட் ஆர் லேண்ட். ஆனாலும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆட்கள் தேவைப்பட்டாங்க. இப்போ காமராஜர் எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், சில ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவர் கீழே தேவைப்பட்டாங்க. பட் த ஜென்ரல் கவுன்சில்ஸ் அண்ட் த பிளாட்ஸ் அண்ட் மார்ஷலிங் ஆஃப் அஃபேர்ஸ், பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, நல்லவங்களை எடுத்து கொண்டு வர்றதுக்கு, அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லேர்ன்டு பர்சனை தான் செலக்ட் பண்ணாங்களாம். ஸோ எக்ஸ்பர்ட் மேன் அவன் வந்து பண்ண முடியும், ஆனால் எல்லாரும் எக்ஸ்பர்ட் கிடையாது இல்லைங்களா. இப்போ சில விஷயங்களில் கற்றறிந்தவர்கள் தேவைப்பட்டார்கள். டு ஸ்பெண்ட் டூ மச் டைம் இன் ஸ்டடீஸ் இஸ் லா, படிச்சுக்கிட்டே இருப்பான். பொம்பளை பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி பண்ணுவாங்க சரிங்களா. என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஏதாவது வேலை சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, புக்கே எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க. 90s, ஐ எம் டாக்கிங் அபவுட் 90s. புக்கே எப்படின்னு தெரியல சரிங்களா. 90s-ல் அப்படி ஒரு அளவு இருக்கும் சரிங்களா. புத்தகத்தை எடுத்துகிட்டு இருந்துருவாங்க, வீட்டில் அம்மா ஏதாவது ஒர்க் சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணிடுவாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த வர அப்படின்வாங்க. ஸோ டூ மச் ஆஃப் டைம் இன் ஸ்டடீஸ், நீ படிச்சுக்கிட்டே இருக்க ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கனா அது லேசினஸ் அப்படின்னு இருக்கும். டு யூஸ் தெம் டூ மச் ஃபார் ஆர்னமெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன், அதை ரொம்ப எடுத்து நீ வந்து ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கு, ஒன்றை வந்து பெரிய ஆளாக காமிக்கிறதுக்கு, நீ நான் தான் வாசிச்சவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன், அது நல்லதில்லை. டு மேக் ஜட்ஜ்மெண்ட் ஹோலி பை தேர் ரூல்ஸ் இஸ் த ஹியூமர் ஆஃப் அ ஸ்காலர். நான் வந்து சட்டத்தை படித்து தெரிஞ்சு மதித்து நடக்கக்கூடியவன், நான் படித்ததுக்கு தக்கன தான் ஜட்ஜ் பண்ணுவேன். சட்டம் எல்லாருக்கும் ஒன்று, காசு இல்லாதவனுக்கும் ஒன்று, காசு இருக்கக்கூடியவனுக்கும் ஒன்று. அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எல்லாரையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக நடங்க, ஏழைகளும் பணக்காரர்களும் ஒரே மாதிரியாக நடங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பு. ஸோ டு மேக் ஜட்ஜ்மெண்ட் ஹோலி பை தேர் ரூல்ஸ், வெறும் ரூல்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி நான் படித்தவன் அப்படின்னா அது தப்பு. அவன் இல்லாதவன் கொஞ்சம் இப்போ தான் உழைச்சி மேலே வந்துட்டு இருக்கிறான், அப்போ அவனுக்கு தனியான ஒரு சிபாரிஸ் நம்ம கொடுக்கணும், அவனுக்குன்னு தனியாக ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறத படித்தவனுக்கு தெரியும். ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கக்கூடியவனுக்கு தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு ரூல்ஸை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு காமெடி மாதிரி ஆயிடும். நீ ஸ்காலர் தான், ஆனால் நீ பண்ணக்கூடிய ஏதோ ஒரு ஹியூமர் மாதிரி ஆயிடும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகம் படித்தன பிரச்சனை தான். ஸோ படிக்கிறது முக்கியம்தான், ரீடிங் இஸ் மேண்டேட்ரி, பட் அதிகம் டூ மச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேசினஸ், ஸ்லாத், லேசினஸ். தே பர்ஃபெக்ட் நேச்சர் அண்ட் ஆர் பர்ஃபெக்டட் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் நேச்சுரல் எபிலிட்டிஸ் ஆர் லைக் நேச்சுரல் பிளான்ஸ் தேட் நீட் ப்ரோயிங் பை ஸ்டடி அண்ட் ஸ்டடிஸ் தெம் செல்ஃப் டு கிவ் ஃபோர்த் டைரக்ஷன் டூ மச் அட் லார்ஜ் எக்ஸப்ட் தே பி பவுண்டட் இன் பை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு விஷயம் முக்கியம், நீங்கள் படிங்க, படிக்கிறது மூலமாக நேச்சரை பர்ஃபெக்ட் பண்ணுங்க, படிப்பே நேச்சரை பர்ஃபெக்ட் பண்ணி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டை பர்ஃபெக்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆர் பர்ஃபெக்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்தின் மூலமாக அது வந்து ஒழுங்காக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கை. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு இங்கே, அழகாக கம்பேர் பண்ணுறாரு. ஃபார் நேச்சுரல் எபிலிட்டிஸ் ஆர் லைக் நேச்சுரல் பிளான்ஸ், உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு மரத்தை மாதிரி, மரக்கன்றுகளை மாதிரி, தட் நீட் ட்ரோயிங், படிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னா நீ வளர்ந்துக்கிட்டே இருப்ப.
எந்த பக்கம் வளர்ற, எப்படி வளர்ற, யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூனிங் அப்படிங்கிறது தேவை. அதுதான் அந்த ப்ரோயினிங் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ப்ரூனிங் அப்படின்னா என்னது, கிளைகள் எல்லாம் செதுக்கணும். தேவையில்லாதது எது, தேவை இருக்கிறது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செதுக்கி அந்த மரம் ஒழுங்கா வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அப்படிதான் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, எப்படி என்ன பக்கம் வளருவீங்க, என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப அதை செதுக்கிறதுக்கான ஒரு சான்ஸை நம்ம கொடுத்துக்கணும் பை ஸ்டடி, ரைட். நீங்க வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, படித்தல் அப்படிங்கிறது மூலமா உங்களை நீங்க வந்து ப்ரூனிங் பண்ணிக்கலாம், சரியா? ஸ்டடிஸ் தெம்செல்ஸ் டு கிவ் ஃபோர்த் டைரக்ஷன் டூ மச் அட் லார்ஜ். தேவையில்லாமல் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் கொடுத்து ஏதோ ஒரு பக்கத்தில் வளர்ந்து போகிற எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் படித்தார், கிறிஸ்டபர் மார்லோவுடைய டாக்டர் ஃபாஸ்டர்ஸ் என்னப்போ படித்தார், நிக்ரோமான்சி இல்லையா, என்னது பிளாக் மேஜிக் படித்தார், தேவையாது. இப்போ படித்தல் அப்படிங்கிறது அவசியம், ஸ்டடீஸ் அப்படிங்கிறது அவசியம், ஆனால் ஓவராக படிச்சிடாதீங்க, ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ்லேயே நீங்கள் ஓவராக படிக்கக்கூடாத ஏரியாலாம் இருக்குது. சிலவன் அதைத்தான் படிப்பான், பேலட்ஸ் எடுத்து வச்சு இன்னும் படிச்சுட்டு இருக்கிறேன், யூனிட் ஒன்று இன்னும் முடிக்காதவன் நிறைய பேர் இருக்கிறான், பேலட்ஸை மாமாங்கம் இருந்து படிக்கக்கூடியவன் இருப்பான். தேவையில்லை, எதுக்கு தேவையில்லாமல் ஒரு கிளையை வளர்த்துட்டு இருக்கீங்க. என்ன படிக்கணுமோ, எப்போ படிக்கணுமோ, அதை அப்போ படித்தா போதும். அடுத்தது நான் சொன்ன ப்ராவெர்ப்ஸ் நிறைய இதில் இருக்கும், ரைட். கிராஃப்டி மேன் கண்டெம்ப் ஸ்டடிஸ். கிராஃப்டி மேன் அப்படின்னா என்ன சொல்றது, இதுவும் அந்த ஒரு எக்ஸ்பர்ட் மேன் மாதிரி, ஏற்கனவே எக்ஸ்பர்ட் மேன் சொன்னார் இல்லைங்களா, இது மாதிரி கிராஃப்டி மேன் கண்டெம்ப் ஸ்டடிஸ், அவனுக்கு படிப்பே வேண்டாம். சிம்பிள் மேன் அட்மையர் தம், ரொம்ப பெரிய பண்ண யாரு, அவனுக்கு ஸ்டடீஸை பத்தி அக்கறை இல்லை, அப்படி வச்சுக்கலாம். சிம்பிள் மேன் அட்மையர் தம், நம்மளை மாதிரி ஒரு சிம்பிள் மேன், ஒரு எளிமையான மனிதன் என்ன பண்ணுவான், ஆ படிப்பாது அப்படின்னு அட்மையர் ஆகிறோம். அண்ட் வைஸ் மேன் யூஸ் தம். இப்போ நம்ம எல்லாரும் சிம்பிள் மேன் தான், எப்போ நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போல்லாம் நீங்கள் வைஸ் மேனாக மாறுவீங்க. ஸோ கிராஃப்டி மேன், சிம்பிள் மேன் அண்ட் வைஸ் மேன். ஃபார் தே டீச் நாட் தேர் ஓன் யூஸ் பட் தட் இஸ் அ விஸ்டம் வித்தவுட் தெம் அண்ட் அபவ் தெம் வான் பை அப்சர்வேஷன், சரியா? அது அவங்களுக்காக பண்ணப்படுறது இல்லை. விஸ்டம் வித்தவுட் தெம் தட் இஸ் அ விஸ்டம். விஸ்டம்னா என்ன, ஒரு நாலேஜ், அகெயின் ஒரு ஞானம். அது இல்லாமல் ஞானம் அப்படிங்கிறது இல்லை. இது மொத்தத்திலேயே எதன் மூலமாக கற்றல் நடக்கும் அப்படின்னா, அப்சர்வேஷன் மூலமாக, ஒட்டு நோக்குதல் மூலமாக, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக இந்த கல்வி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இந்த பேக்கனுடைய லைன்ஸை எப்படி வேணால் நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கலாம்ப்பா, சரிங்களா? ஆனால் எல்லாம் பாசிட்டிவ் வேஸில் தான். ஸ்டடீஸ் எப்படி வேணும், எப்படி வேணாம் அப்படிங்கிறது. ரீட் நாட் டு கான்ட்ரடிக்ட் அண்ட் கன்ஃபியூட். படிக்கிற, வாசிக்கிற, அந்த வாசிப்பை வச்சு விதண்டாவாதம் பண்ணாது, சரியா? நாட் டு கான்ட்ரடிக்ட் ஆர் கன்ஃபியூட், நாட் டு பிலீவ் அண்ட் டேக் ஃபார் கிராண்டட், அப்படியே நம்பி அப்படியே பிடிச்சிட்டு ஓடாது. நாட் டு ஃபைன் டேக் அண்ட் டிஸ்கோஸ், உடனே போய் பேசணும், விவாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படிக்காத. பட் வை அண்ட் கன்சிடர், இதில் என்ன நல்லது இருக்கு, என்ன கெட்டது இருக்கு அப்படின்னு நீ பார்த்து கன்சிடர் பண்ணுறதுக்காக ரீட் படி, சரியா? படி. இந்த அசுரன் அப்படிங்கிற படத்தில் அழகான ஒரு டைலாக் சொல்லுவான், படி. ஆனால் படிச்சு நமக்கு ஒரு கெட்டது நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த கெட்டதை இன்னொருத்தனுக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பயங்கரமான ஒரு வாசகம், வெற்றிமாறனுடைய ஒரு டைலாக் டெலிவரி அது அதுவாக இருக்கும், சரிங்களா? ஸோ பாருங்க, இஃப் யூ ஆர் யூனிட் 8ல நமக்கு தியரி இருக்குது, இஃப் யூ நீட் டு லேர்ன் தியரி, ஸோ ஐ ரெக்கமெண்ட் டு வாட்ச் த மூவிஸ். இந்த வெற்றிமாறன், அவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லயல ப்ராடக்ட் அவர், சரிங்களா? ஸோ வெற்றிமாறனுடைய மூவிஸ் பாருங்க, பாரஞ்சித்தினுடைய மூவிஸ் பாருங்க, அண்ட் இப்போ இவர் மாரி செல்வராஜனுடைய மூவிஸ் பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸ் அப்ளைடாக இருக்கும், சரிங்களா? டீகன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் மாடர்னிசம், போஸ்ட் கொலோனியலிசம் சார்ந்த தியரிஸ் அப்ளைடாக இருக்கும். அண்ட் மிஷ்கினுடைய மூவிஸ் பாருங்க, ரைட். யூனிட் 8ல நமக்கு லிட்ரரி தியரி அண்ட் மூமெண்ட்ஸ்னு ஒரு டாப்பிக்கே இருக்குது, சரி? ஃபைன், இங்கே வந்துடுவோம். சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், சில புக்ஸ் வந்து டேஸ்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்ரு, அதாவது சாப்பாடே இதே ஒன்று போடுறாரு, சரியா? நம்ம சாப்பிட்றோம், அது அப்படியே சாப்பாடு எங்கே போகுதுன்னா செரிமான மண்டலத்துக்கு போய் செரிக்குது. இப்போ புக்ஸ் அது கூட கம்பேர் பண்ணுறாரு, சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட், சிலது டேஸ்டாக இருக்கும், அப்படியே முழுங்கிடலாம் நீங்கள். ஏன்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஒரு கடி டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டு பார்க்குறது, அது ஒன்று. டு பி ஸ்வாலோடு, முழுங்கிடுறது. அண்ட் சம் ஃபியூ டு பி சூட் அண்ட் டைஜஸ்ட், சிலதை கடித்து உடச்சி அப்படியே ஜீரணமாக்கிறது, அது அப்படியே விவரிக்கிறார் பாருங்க. தட் இஸ் சம் புக்ஸ் ஆர் டு பி
ரீட் ஒன்லி இன் பார்ட்ஸ் தட் இஸ் டேஸ்டட் சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட் சிலது வந்து ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் படித்தா வேற எதையும் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை. பாரடைஸ் லாஸ்ட் ஏதோ எந்த புக்கை படிப்பீங்க முதல்ல புக் 9 தான் படிப்போம் அந்த பார்ட்டை மட்டும் படித்தா அதர்ஸ் டு பி ரீட் பட் நாட் கியூரியஸ்லி அதர்ஸ் டு பி ஸ்வாலோட் சிலதை படிங்க ஆனால் ரொம்ப கியூரியஸாக படிக்க வேண்டாம் சரிங்களா. அண்ட் சம் ஃபியூ டு பி ரீட் ஹோலி அதுதான் உடச்சி கடிச்சு சாப்பிட்றது சரிங்களா. சம் ஃபியூ டு பி ரீட் ஹோலி வித் டெலிஜென்ஸ் அண்ட் அட்டென்ஷன் மிக 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 அதிக அட்டென்ஷன் அது கொடுக்கணும் டெலிஜென்ஸ் அதுதான் உங்களுடைய போயம்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆஃப் ஸ்டடீஸ் ஆஃப் ட்ரூத் இந்த மாதிரியான எசேஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கடிச்சு உடச்சி தின்னுறணும் சரிங்களா. ஏன்னா இதில் வந்து மேலாப்பில் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் உள்ளதான் கேட்பாங்க. சம் புக்ஸ் ஆல்சோ மேபி ரீட் பை டெபுட்டி அது என்ன டெபுட்டி இன்னொரு ஆளை வச்சு வாசிக்கலாமா அப்படி கிடையாது அது சார்ந்த வேற ஏதாவது புத்தகங்கள் இருக்கு. இப்போ இந்த ப்ரோலாக் டு தி கேண்டம்பரி டேல்ஸ் நம்ம அதை படித்தோம்னா உண்மையிலே டெக்ஸ்ட் படித்தோம்னா அது புரியாது இப்போ பாராஃப்ரைஸுக்கு போகிறோம் அதுதான் டெபுட்டின்னு வச்சுக்கலாம். ஒரு அப்ரிஜிடு வேர்ஷன் பெரிய பெரிய நாவல்ஸ் படிக்கிறீங்க பெரிய ட்ராமாஸ் படிக்கிறீங்க ஷேக்ஸ்பியருடைய ஒரு ட்ராமா படிக்கிறீங்கன்னா அவருடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட் படித்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுவோம். இப்போ அதுக்கு தான் எனது அந்த அப்ரிஜிடு வேர்ஷன் பண்ணுவோம் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மேட் ஆஃப் தம் பை அதர்ஸ் பட் தேட் வுட் பி ஓன்லி இன் த லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் த மீனர் சார்ட் ஆஃப் புக்ஸ் ஹெல்த் டிஸ்டில்டு புக்ஸ் ஆர் லைக் காமன் டிஸ்டில்டு வாட்டர்ஸ் ஃபிளாஷ் எதிக்ஸ் சில புத்தகங்கள் எப்படி இருக்கும்னா அந்த புத்தகத்திலேருந்து வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம சொன்ன அப்ரேஜ்டு வேர்ஷன். இன்னும் கொஞ்சம் இது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்டில்டு புக்ஸாக இருக்கும். டிஸ்டில்டுன்னா எது அதில் எந்த கலப்பும் இல்லாமல் இருக்கும் வெறுமையாக இருக்கும் டேஸ்டே இருக்காது. நம்ம டிஸ்டில்டு வாட்டர் வாங்கி நம்ம வீட்டில் பேட்டரி எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா யூபிஎஸ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா டிஸ்டில்டு வாட்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையான நீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எந்த மினரல்ஸும் இல்லாத நீர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் மினரல்ஸ் இல்லாத நீர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சாதா நீங்கள் 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி வீட்டில் குடிப்பீங்கள்ல ட்ரெயினில் போகும்போது வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறோம்ல அதே டிஸ்டில்டு வாட்டர் தான். அதை வந்து மினரல் வாட்டர்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் சரிங்களா. நாம் என்ன சொல்லுவோம் மினரல் வாட்டர்னு சொல்லுவோம் ஆனால் அது உண்மையிலே என்னென்னா மினரல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணப்பட்ட வாட்டர் உண்மை அதுதான். இந்த பாட்டிலில் நீங்கள் 20 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு பிராண்டா கோஃபினா அக்வாமினா அப்படின்னு நீங்கள் வாங்குறீங்க அந்த வாட்டர் எல்லாமே என்ன அப்படின்னா மினரல்ஸை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாட்டர்ஸை தவிர மினரல் ஆடட் வாட்டர் கிடையாது சரிங்களா. இனி அதனுடைய ஸ்டிக்கர்ஸில் பாருங்கள் மினரல் வாட்டர்னு எழுதியிருக்காங்களா பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர்னு எழுதியிருக்காங்களாங்கிறத கவனிங்க சரியா. அது பேக்கேஜ் அடைக்கப்பட்ட குடிநீர் அவ்வளோதான். தென் அகெயின் ரீடிங் மேக்ஸ் அ ஃபுல் மேன் கான்ஃபரன்ஸ் அ ரெடி மேன் ரைட்டிங் அன் எக்ஸாக்ட். ஸோ நீங்கள் பிஜி டிஆர்பி ரெடி ஆகுறீங்க இல்லை ஒரு பாலிடெக்னிக் டிஆர்பி ரெடி ஆகுறீங்க இதுக்கு இந்த வாசகத்தை நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாருங்க. ரீடிங் மேக்ஸ் அ ஃபுல் மேன் நீ முழு மனுஷனாக மாறணுமா ரீட் பண்ணு கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறீங்க எஸ்ஏயை படிக்கிறீங்க எவன் படிக்கிறது வாசிக்கிறது யார் ஏதாவது ஒரு வாத்தியார் சொல்லி தந்தா இல்லை ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதை கேட்டுட்டு அப்படியே போயாச்சுன்னா இது அப்படியே இருக்கும். கான்ஃபரன்ஸை ரெடி பண்ண நீங்களும் பேசுவீங்க நானும் பேசுவேன் அப்படியே ரெடிமேனாக தான் உங்களை வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல் மேன் முழு மனுஷனாக நீ மாறணும் ரீட் பண்ண லைப்ரரி போங்க உங்கள் நீங்கள் படித்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய லைப்ரரி விசிட் பண்ணுங்கள் அதுவே போதுமானது. இல்லை வந்து சென்னைக்கு போங்க அண்ணா நூலகம் போங்க கன்னிமாரா நூலகம் போங்க மதுரைக்கு முடிஞ்சதுன்னா மதுரைக்கு போங்க கலைஞர் நூலகம் போங்க இப்படி நிறைய ஏரியாஸ் வந்து நீங்க வந்து வாசிக்கிறதுக்கான இதை வந்து அரசாங்கங்களே ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரீட் பண்றதுக்கு சரிங்களா. ஸோ நீங்க உங்க ஊர்ல இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி விசிட் பண்ணுங்க எல்லா விதமான புக்ஸும் அங்கே அவைலபிளா இருக்கு. ரைட் ரைட் ரீடிங் மேக்ஸ் அ மேன் ஃபுல் கான்ஃபரன்ஸ் ரெடி மேன் அண்ட் ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன் நீ ரொம்ப எக்ஸாக்டான மீனிங்கா ஆளா மாறணும்னா எழுது நீ படித்த விஷயங்களை எழுது வாரத்துக்கு ஒருக்க எழுதி பாருங்க எனக்கு என்னென்ன ஐடியாஸ் ஆஃப் ஸ்டடீஸில் தெரியுது இந்த வார எண்டில் எழுது. அண்ட் தேர் ஃபோர் இஃப் அ மேன் ரைட் லிட்டில் ஹி ஹேட் நீட் அவர் கிரேட் மெமரி நீ எழுதணுமா அப்படின்னா உனக்கு அதீத அறிவு தேவைப்படுது கொஞ்சம் எழுதணும். இஃப் அ மேன் ரைட் லிட்டில் ஹி ஹேட் நீட் ஹவ் அ கிரேட் மெமரி கண்டிப்பாக மண்டையில் இருந்தால் தான் நீங்கள் கை வழியாக எழுத முடியும் தலையில் இருக்கணும்
மூளையில நமக்கு வந்து அதை பார்த்தா ஸ்டோரேஜ் இருந்தா தான் நீங்க எழுத முடியும். இஃப் ஹி கான் ஃபார் லிட்டில், இப்ப பேசுறான் அப்படின்னா ஹி ஹேட் நீட் ஹாவ் அ பிரசன்ட் விட், த ஸ்பான்டேனியஸ் அண்ட் த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவனுக்கு வேணும், பிரசன்ட் விட். அண்ட் இஃப் ஹி ரீட் லிட்டில் ஹி ஹேட் நீட் ஹாவ் மச் கன்னிங் டு சீம் டு நோ தட் ஹீ டஸ் நாட். இங்க மேல விஷயத்த சொல்லிட்டு அதை அப்படியே இங்க கீழே விளக்குறாரு. இப்போ எழுதணும் அப்படின்னா அனஃப் மெமரி இருக்கணும், நல்ல ஞாபக ஆற்றல் இருக்கணும். நீ பேசணும் அப்படின்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த அந்த டைம்ல நீ பாயிண்ட்ஸை எடுத்து போடுறதுக்கான அந்த நாலேஜ் இருக்கணும். ஆனா நீ கொஞ்சம் தான் படிக்கிற அப்படின்னா, இப்போ ஏன்னா ஹாஃப் ஸ்டடிஸ் பத்தி தானே பேசிட்டு, கொஞ்சம் தான் படிக்கிற அப்படின்னா அந்த ஆள்கிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்கும். ஒருத்தன் வந்து கொஞ்சம் தான் படிக்கிறான் அவன்ட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஹி பிகம் வெரி கன்னிங். ஏன் சார் கொஞ்சம் படித்தா ஏன் கன்னிங்காக அவன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம கிட்ட அவன் ப்ரூவ் பண்ணுவான் நான் அதிகம் படிச்சிருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ என்ன பண்ணுவான்னா கன்னிங்காக தான் இருப்பான். ரொம்ப தந்திரமாக நம்மள்கிட்ட வந்து அவன் அறகுறையா படிச்சது காமிக்க விரும்ப மாட்டான். ஏதோ அதிகம் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன் மட்டும் படிச்சிருப்பான். என்ன பண்ணுவான், அரசியலே பிச்சு உதறி இருப்பான். துணை முதலமைச்சர்ல இருந்து மந்திரிகளுடைய இலாக்கா மாற்றம் வரைக்கும் எல்லாத்தையும் பத்தி அவன் பேசுவான். அவன் நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டேன் அப்படின்னு நம்மள்ட்ட காமிக்க விரும்புவான். இல்ல அந்த விவாத மேடையை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு நம்மள்ட்ட காமிக்க விரும்புவான். அவன்கிட்ட தான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஹி ஹேட் நீட் ஹாவ் மச் கன்னிங், அவன் வந்து ரொம்ப கன்னிங்கா இருக்கும். டு சீம் டு நோ தட் ஹீ டஸ் நாட், அவன் படிக்காததை அவன் பார்க்காததெல்லாம் பார்த்தது மாதிரியும் படிச்சது மாதிரியும் நம்ம கிட்ட காமிக்க விரும்புவான். ஸோ இப்படி ஃபுல் மேன் ரெடி மேன் எக்ஸாக்ட் மேனை பற்றி சொல்கிறார். அகெயின் திரும்பி கொட்டேஷன்ஸ், ஹிஸ்ட்ரிஸ் மேக் மேன் வைஸ். இது அழகாக ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல கேட்டுருவாங்க சரிங்களா. ரீடிங் இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்ல கூட கேட்கலாம் சரிங்களா. இப்படி எத்தனை ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் மேட்ச் த ஃபாலோயிங் மேக் பண்ணலாம். ஹிஸ்ட்ரிஸ் மனுஷனை வைஸாக மாற்றுது, பாயிண்ட்ஸ் விட்டியா மாத்துறாங்க. வைஸ் அப்படின்னா தெரியும் நமக்கு, ஒரு ரொம்ப ஒரு ஜீனியஸா மாத்துது ஹிஸ்டரிஸ் வரலாறு. பாயிண்ட்ஸ் விட்டி, பாயிண்ட்ஸ் மேக் மென் விட்டி. விட்டினா என்னது, ரெண்டும் கலந்த மாதிரி. எப்படி கொஞ்சம் அவனுக்கு ஒரு ஹியூமர் சென்ஸும் இருக்கணும், நாலேஜ் சென்ஸும் இருக்கணும், ரெண்டு அறிவும் ஒரு ஒரு நகைச்சுவை உணர்வையும் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆளாக பாயிண்ட்ஸ் மாத்துது. மேத்தமெட்டிக்ஸ் சப்டைல், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வகையிலையும், நேச்சுரல் ஃபிலாசபி கொஞ்சம் ஆழமாக திங்க் பண்ணக்கூடிய வகையிலையும், மோரல் கிரேவ், லாஜிக் அண்ட் ரிட்டோரிக் ஏபிள் டு கண்டெக்ட், இப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக மனுஷனை வந்து அந்த பதத்துக்கு அவனை கொண்டு போகுது. மொத்தத்தில் இதெல்லாமே ஹிஸ்ட்ரி ரீடிங், ஹிஸ்ட்ரி புக்ஸ் ரீடிங், பொயட்ரி ரீடிங், மேத்தமெட்டிக்ஸ், ஒவ்வொரு விதமான அனுபவங்களையும் மனுஷங்களுக்கு இந்த ரீடிங் அப்படிங்கிறது கொடுக்க வல்லது. அகெய்ன் ஒரு லாட்டின் ஃப்ரேஸோட இடைய ஆரம்பிக்கிறார் பாருங்க. அபியண்ட் ஸ்டடியா இன் மோர்ஸ். ஐ எம் நாட் அ வெரி ஷுவர் இந்த ஸ்பெல் நான் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரனன்சியேஷன் இதுக்கு சரியானு தெரியல, பட் அதனுடைய மீனிங் என்னன்னு சொல்லிக்கிறேன் பாருங்க. ஸ்டடிஸ் பாஸ் இன் டு அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மேனர்ஸ். கற்றல் அப்படிங்கிறது நமக்குள்ளாடி ஊடுருவி சென்று நம்மளுடைய நடத்தைகள், நம்மளுடைய பிஹேவியர்ஸ் எல்லாத்தையும் அது பாதிக்க வருது சரிங்களா. அது ஆக்சுவலாக நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல உண்மையானு தெரியல, ஏன்னா குற்றங்கள் அவ்வளோத்தையும் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா அதிகம் படித்தவன் தான் பண்ணுறான். போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் வச்சிருக்காங்க. சமீபத்தில் அதை பற்றின நியூஸஸ்லாம் நிறைய உண்டு. என் அப்படிங்கிற வார்த்தை, என் அப்படிங்கிற எழுத்துல அது வந்து ஆரம்பிக்கும். என்ன பிரிவுப்பா, ட்ரை டு ஆன்சர். என் அப்படிங்கிற எழுத்துல அந்த டிபார்ட்மெண்டுடைய பேர், போதை பொருள் தடுப்பு பிரிவு பேர் வந்து அப்படி என்னில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கைது பண்ண மேக்சிமம் நம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் தான் நிறைய இருக்கிறாங்க. ஸ்டடீஸ் வந்து உள்ள போய் பாதிப்பை உண்டாக்குன்னு சொல்றாங்க, ஆனால் தெரியல சரிங்களா. ஸோ நோ நே அப்படின்னு ஆரம்பிக்கும். நே தெர் இஸ் நோ ஸ்டாண்ட் ஆர் இம்படிமெண்ட் இன் த விட், பட் மேபி ராட் அவுட் பை ஹிட் ஸ்டடீஸ் லைக் அஸ் டிசீசஸ் ஆஃப் த பாடி மே ஹாவ் அப்ரோப்ரியேட் எக்ஸசைஸ். அதாவது இந்த ஸ்டடீஸ் உள்ள சென்று மனுஷங்களை பாதிக்க வல்லது, மனுஷங்களுடைய எல்லா மேனஸையும் மாற்ற வல்லது, அப்படி அதுக்கு மீறியும் ஏதாவது இந்த ஸ்டடீஸை தாண்டி ஏதாவது தப்பு நடந்து போச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனையும் அந்த கல்வியை உங்களுக்கு வழங்கும். எப்படி சொல்றாங்க, நீங்க தினசரி ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்த்தாலே அதே எக்ஸசைஸ் தான்.
அப்படின்னு ஒவ்வொன்றா லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. பவுலிங் இஸ் குட் ஃபார் ஸ்டோன் அண்ட் ரைன்ஸ். பவுலிங் தான் நம்ம கிரிக்கெட்டில் விளையாடக்கூடிய அந்த பவுலிங் இல்லை, இது வந்து பவுலிங் அப்படின்னு அந்த கொஞ்சம் பணக்காரங்க எல்லாம் விளையாடுவாங்க சரியா, மால்ஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க இந்த பவுலிங். இது திஸ் இஸ் குட் ஃபார் ஸ்டோன். இந்த நம்முடைய நிற்கக்கூடிய பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்னிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இது நமக்கு தெரியும். இந்த பாலும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அதை யூஸ் பண்ணுறதுனால ஒரு எக்ஸசைஸ். ஷூட்டிங் ஃபார் லங்ஸ் அண்ட் பிரஸ்ட் சரியா, நுரையீரலுக்கும் நெஞ்சுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஸ்ட் செஸ்ட் ரெண்டுக்குமே வந்து எது பெஸ்ட் அப்படின்னா நல்ல எக்ஸசைஸ்னா ஷூட்டிங். ஏன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடியது வந்து ஷோல்டரில் வச்சு தான், நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி துப்பாக்கியை வந்து நம்ம முகத்துலேருந்து ஒரு 2 அடிக்கு முன்னாடி தூக்கி பிடிச்சிட்டு சுடுறது இல்லை. நீங்கள் போலீஸ்காரர்களுடைய இந்த கான்ஸ்டபிள்ஸ்னுடைய அந்த துப்பாக்கி சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒசரம் இருக்கும், அதை நீங்கள் தோளில் பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனுடைய பின்புறம் வந்து நம்ம தோல் நம்ம ஆர்ம்ஸில் வந்து ஃபிட்டாக இருக்கும் ஷோல்டரோட. அப்புறம் ஜென்டில் வாக்கிங் ஃபார் ஸ்டொமக். ஜென்டில் வாக்கிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாதாரண ஒரு நடை. அந்த ஸ்டொமக் அப்படிங்கிறதுனுடைய மீனிங் இவர் என்ன சொல்ற வராரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இவர் பெல்லியை சொல்றாரா இல்லை இறப்பையை சொல்றாரா அப்படின்னு சொல்லி, வயிற்ற சொல்றாரா இறப்பையை சொல்றாராங்கிறது ஒரு ரெண்டு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. ஏன்னா ஸ்டொமக் அப்படின்னா வயிறு கிடையாது. நம்ம ஒரு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இன்ஃபார்மலாக என்ன சொல்லுவோம், ஸ்டொமக் பெயின் ஹெட் ஏக் அப்படின்னு நம்ம லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துருவோம், நம்ம டீச்சர்ஸும் வாங்கி அங்கனத்துக்கு போட்டுருப்பாங்க இல்லையா. ஸ்டொமக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் வயர், ஸ்டொமக் அப்படின்னா இறைப்பைன்னு அர்த்தம். ஜஸ்ட் பாருங்க ஸ்டொமக் அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு, பார்ட்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பாடியை பார்த்து ஸ்டொமக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி வைங்க சரியா. அது வந்து இறைப்பை, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு முதல்ல அந்த பகுதி ஆர்கனுக்கு தான் போகும், அங்கேருந்து தான் குடலுக்கு போகும். நம்ம வயர் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த பெல்லி, அது வந்து பார்த்தீங்கன்னா குடல் குடல் அறையாக தான் இருக்குது சரிங்களா. ஸ்டொமக் அப்படிங்கிறது இறைப்பை, ஞாபகம் இருக்கட்டும். ஜென்ரல் வாக்கிங் ஃபார் ஸ்டொமக். ரைடிங் ஃபார் த ஹெட் அண்ட் தி லைக். ரைடிங் குதிரை ஏற்றம், இப்போ ரைடு அப்படின்னா பைக்கில் ரைட் பண்ணுறதை நினச்சக்கூடாது, குதிரையில் போகிறது அது வந்து ஒரு ஷேக்கிங்கோட கடப கடப அப்படின்னு ஒரு ஷேக்கிங்கோட கொண்டு போயிட்டு இருக்கும், அது வந்து தலைக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஸோ இப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதில் ரெண்டு விஷயங்கள் பகிரப்படுது. ஒன்று ஸ்டடீஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகிறது, அதனால ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுவே சரி பண்ணிடும். அதுக்கு வந்து என்ன இருக்குது, நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. அப்படி எக்ஸசைஸ் எந்த எக்ஸசைஸ் எதுக்கு நல்லது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. அடுத்து பாருங்க அப்படியே ஃபைனலாக கன்க்ளூடிங் பார்ட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ இஃப் அ மேன்ஸ் வித் பி வாட்டரிங் லெட் ஹிம் ஸ்டடி த மேத்தமெட்டிக்ஸ். சரி இப்படியெல்லாம் இருக்கிற அந்த பயலுக்கு புத்தி ஒரு இடத்துல நிற்கல, அப்படியே சுற்றிக்கிட்டு வருது ரோமிங் ஹியர் அண்ட் தேர் அப்படியே அப்படின்னா, அந்த பையன் என்ன பண்ண பண்ண சொல்லுங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்க சொல்லுங்க. இப்போ நம்ம குரூப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுத்தவங்க எப்பா அது வராம தானே நான் போய் இங்கிலீஷில் எடுத்தேன் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, உங்களுடைய நல்ல நேரம் டிஆர்பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனைத்து தேர்வுகள்லையும் தமிழ் அப்படிங்கிறத மேண்டேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ப்ரே பண்ண வேண்டியது தமிழை எலிஜிபிலிட்டியாக மட்டுமே வச்சுக்கட்டும், அதை வந்து கட் ஆஃபுக்குள்ளே கொண்டு வந்துடாம அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் ப்ரே பண்ண வேண்டியது. ஏன் அப்படின்னா சமீபத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்ட காலேஜ் டிஆர்பி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 4000 வேக்கண்ட், நெட்டு செட்டு முடித்தவங்க எல்லாம் அதை வந்து எலிஜிபிளாக எழுதலாம், பிஹெச்டி முடித்தவங்க எழுதலாம். அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது 25 மார்க்குக்கு கட் ஆஃபுக்குள்ளே வச்சுருக்காங்க, நாட் அன் எலிஜிபிலிட்டி ஒன் சரியா, ஜஸ்ட் பாஸ் எல்லாம் கிடையாது, அது கட் ஆஃபுக்குள்ளே கண்டிப்பாக எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் 25 மார்க்குக்கு வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் உள்ளே வராமல் இருக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க பிஜி டிஆர்பியில் ரைட். பிஜி டிஆர்பியில் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு அரக்கம் இருக்கிறான், யார், எஜுகேஷன் மெத்தடாலஜி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, உன் புத்தி ஒழுங்கா இல்லை அங்கே எங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் படிக்க சொல்ல அவனை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மேத்தமெட்டிக்ஸ்னா யூ ஹாவ் டு சிட் இன் அ பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும், அதனால உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் சிதறாமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறாரு. இது சயின்டிஸ்ட் இல்லைங்களா. ஸோ ஃபார் ரெக்கமெண்ட், என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் வந்து நம்மளுடைய பசங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் இதை புத்தகம் பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் நோ வெதர் இந்த பப்ளிகேஷனுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது, பட் நிறைய இடங்களில் நான் அந்த புத்தகங்கள் பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு ஒரு எளிமையான விதத்தில் வந்து தமிழ் மீடியம் பசங்களுக்கும் சரி ஆங்கில மீடியத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கும் சரி எனக்கு இது ரொம்ப ஆப்டாக இருந்தது. கணியன் சரிங்களா, இது மதுரையை சார்ந்த ஒரு பப்ளிகேஷன் கணியன், அதில் டிஎன்பிஎஸ்சியினுடைய கணிதம் அப்படின்னு ஒரு பகுதி 1, 2, 3 நல்லா வச்சுருப்பாங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி யாராவது நீங்கள் படிக்கக்கூடியவங்க உங்கள் பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா
யூ கேன் ரெக்கமெண்ட், ஏதாவது நல்ல புத்தகங்கள் இருக்குதுன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தமிழுக்கும் இதுலயே நல்ல புக்ஸ் இருக்குது சரிங்களா. ஏன்னா நான் அதிகம் படிச்சது தமிழ் புத்தகம் தான், டிஎன்பிஎஸ்சி உடைய தமிழ் இலக்கணம் எல்லாம் வந்து நீங்க இதை மட்டும் இலக்கணத்துக்கு இந்த புத்தகம் மட்டுமே டிபெண்ட் பண்ணா போதுமானது. ரொம்ப எளிமையான முறையில் எந்த ஒரு ஆசிரியருடைய துணையும் இல்லாமல் படிக்கிற அளவுல தான் அது இருக்கும் சரிங்களா. ஸோ இதை உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுது. ஸோ இஃப் யூ நீட் யூ கேன் பை இட், இது ஆன்லைன்லேயே கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் மதுரை பக்கம் போறதா இருந்தாச்சுன்னா யூ கேன் பை இட் டைரக்டா இவங்களுடைய பப்ளிகேஷன் போய் வாங்கிக்கலாம் சரி. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் படிக்க சொல்றாரு, ஃபார் இன் அ டெமான்ஸ்ட்ரேஷன் இஃப் ஹிஸ் விட் பி கால்ட் அவே நெவர் சோ லிட்டில் ஹீ மஸ்ட் பிகின் அகெய்ன் சரியா. அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு வந்து என்னது ஒரு இருப்பு வரல அப்படின்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பியும் ஒன்ஸ் அகெய்ன் மஸ்ட் பிகின் அகெய்ன் சரியா. இஃப் ஹிஸ் விட் பி நாட் ஆப்ட் டு டிஸ்டிங்யூஷ் ஆர் ஃபைன் டிஃபரன்சஸ் லெட் ஹிம் ஸ்டடி த ஸ்கூல் மேன் சரி. இப்படி மேத்தமெட்டிக்ஸ் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து அவனுக்கு வந்து எந்த வித்தியாசமும் ஒரு நல்லது கெட்டதுக்கு கண்டுபிடிக்க முடியலை, டிஸ்டிங்கிஷ் வேறுபடுத்த முடியலை, எவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா லெட்டிங் ஹிம் ஸ்டடி த ஸ்கூல் மேன். ஸ்கூல் மேன்னா யாரு? அதாவது ஃபிலாசபர்ஸ் இங்க சொல்றாரு. ஸோ அவரை என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னா பழைய கிரீக் ரோமன் ஃபிலாசபர்ஸ் படிக்க சொல்லுங்க, அதுதான் இங்க ஸ்கூல் மேன். லெட்டிங் ஹிம் ஸ்டடி த ஸ்கூல் மேன் ஃபிலாசபர்ஸ் ஃபார் தே ஆர் சிம்னி செக்டர்ஸ். சிமினி செக்டர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ லாட்டின் டேர்ம் மாதிரி சரிங்களா. அதுக்கு பேர் என்னன்னா ஹேர் ஸ்பிளிட்டர்ஸ். இது இதுன்னு தனித்தனியா பாகுபாடு காமிச்சு உங்களை வந்து ஒரு பாகுபாடு தெரிஞ்சிக்க வைக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் வந்து அவங்க அந்த ஸ்கூல் மேன். இஃப் ஹி பி நாட் ஆப்ட் ஃபார் பீட் ஓவர் மேட்டர்ஸ் அண்ட் டு கால் அப் ஒன் திங்ஸ் டு ப்ரூவ் த இல்லஸ்ட்ரேட் ஆனதர் லெட் ஹிம் ஸ்டடி த லாயர்ஸ் கேசஸ். இன்னும் குழப்பமா இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு மேல அவர் வந்து முடிவெடுக்க முடியல, குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட என்ன பண்ண சொல்றீங்கன்னா பழைய லாயர்ஸ்னுடைய கேஸ் கட்டுகளை எடுத்து படிக்க சொல்லுங்க. நம்ம லாயர்ஸ் ஆஃபீஸ் போயாச்சுன்னா ஏகப்பட்ட புத்தகங்கள் வச்சிருப்பாங்க, அடிக்கி 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 சின்னதா சார்ட் பேப்பர் போட்டு மடக்கி மடக்கி நிறைய குச்சி குட்டி குட்டி குட்டியா பேப்பர்ஸ் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் அவருடைய கேஸ் கட்டு. அந்த கேஸ் கட்டுகளை எடுத்து படிக்க சொல்லுங்க, என்னென்ன குழப்பங்கள் இருக்குது, எப்படி இந்த குழப்பங்கள் சால்வ் பண்ணப்பட்டிருக்குது, எப்படி ஒரு ரிசல்ட் கிடைக்காத ஒரு இடத்துக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஃபைனலி ஸோ எவ்ரி டிஃபெக்ட் ஆஃப் த மைண்ட் மே ஹாவ் அ ஸ்பெஷல் ரிசல்ட். எல்லா குழப்பத்துக்கும் விடை இருக்குது, எது மூலமாக, ரீடிங் மூலமாக, படிப்பதன் மூலமாக நமக்கு ஒரு விடை இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இந்த ஃபைனல் விஷயங்களில் ஃபைனல் பேராகிராஃபில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மேத்தமெட்டிக்ஸ் யார் படிச்சுக்கணும், ஸ்கூல் மேனை யார் படிக்கணும், லாயர் கேசஸை யார் படிக்கணும் சரியா. இதை மட்டும் தான் நம்ம ஜஸ்ட் ரீட் ஒருக்க ரீட் பண்ணுங்க, இந்த மூணு விஷயங்களையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ரைட். அப்புறம் கேள்வி பாயிண்ட் ஆஃப் வியூல சிம்னி செக்டர்ஸ்னா யாரு, ஹேர் ஸ்பிளிட்டர்ஸ் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கணும். அதே மாதிரி இங்க அப்சன்ட் ஸ்டடியா இன் மோஸ் அப்படின்னா ஸ்டடி பாசஸ் இன் டூ அண்ட் இன்ஃபுளுன்ஸ் மேனர்ஸ். ஸோ இந்த லாட்டின் வாசகம் எந்த எஸ்ஏல பேக்கன் சொல்லியிருக்காரு அப்படிங்கறது கேட்பாங்க. ஸோ தட்ஸ் அ வே வி கம் டு அன் எண்ட். ஸோ ஆஃப் ஸ்டடிஸ் பொறுத்தவரையிலையும் ரீட் ஒன்ஸ் அகெயின், ரிவிஷன் அகெயின். ஸோ தட்ஸ் அனப், இன்னும் காணாமல் படிக்க வேண்டிய அளவில் உங்களுக்கு இருக்காது, ஏன்னா இந்த வாசகங்கள் இதில் உள்ளது தான். மொத்தத்திலேயே அஞ்சு எஸ்ஐஸ்லையும் ஃபேமஸான கொட்டேஷன்ஸ் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆஃப் ஸ்டடீஸில் சரிங்களா. ஸோ ஐ ஸ்டாப் யூ, இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ் ப்ளீஸ் மேக் அ கமெண்ட். தேங்க்யூ.